ಸಮಾಧಾತುಭಂ ವಿಶ್ವಕರ್ಮ ನಮೋಸ್ತು ವಿಶ್ವಮಂಗಲ ಮಾಂಗಲ್ಯೇ ವಿಶ್ವವಿದ್ಯಾಭಿನೋದಿ ವಿಶ್ವಸಂಸಾರ ಭೂತಾನಾಂ ವಿಶ್ವಕರ್ಮ ನಮೋಸ್ತು ಓಂ ಪಂಚವಕ್ತ್ರಾಯ ವಿದ್ಮಹೇ ವರಾತ್ಮಹಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ವಿಶ್ವಕರ್ಮ ಪ್ರಚೋದಯಾತ್. ಗಾಯತ್ರಿ ಗಂಗಾ ಸಮೇತ ಗದರಾತ್ ವಿಶ್ವಕರ್ಮ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಗುರವೇ ಸರ್ವಲೋಕಾನಾಂ ವಿಷಯೇವರೋಜಿನಾಂ ನಿಧಯೇ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಶ್ರೀ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಯೇ ನಮಃ. ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಸ್ವರೂಪಾಯಮಯ ಮಹರ್ಷಯೇ ನಮಃ. ಓಂ ವೃದ್ಧಾಸ್ತಹಸ್ತೇ ನಮಸೋ ವಸತ್ಯ ಮಿತ್ರಂ ದೇವಂ ಮಿತ್ರದೇವಂ ನಾಸ್ತು ಅನುರಾಧಾನ ವಿಷಾ ವದ್ಯಂತಃ ಸದಂಜೀವೇವ ಭರದ ಶರೀರಾಃ. ತದೇವ ಲಗ್ನಂ ಸುದಿನಂದ ದೇವಾತ್ ತಾರಾಬಲಂ ಚಂದ್ರಬಲಂದ ದೇವಾತ್ ವಿದ್ಯಾಬಲಂ ದೇವಬಲಂದ ದೇವಾತ್ ಲಕ್ಷ್ಮೀಪದೆ ಗೌರೀಪದೆ ಗಾಯತ್ರಿಪದೆ ಅಂಗ್ರೂಹಂ ಸ್ಮರಾಮಿ. ರಥಪೂಜಾ ವೈಭವ ಕಾಲೇ ರಥವಿಹೂರ್ತ ವೈಭವ ಕಾಲೇ ಆರಂಭ ಕಾಲ ಸಮಹೂರ್ತ ಮುಹೂರ್ತ ಅಸ್ತು. ಜ್ಯೇಷ್ಠ ರಾಜಂ ಬ್ರಹ್ಮಣಾಂ ಬ್ರಹ್ಮಣಸ್ತದ ಆನಶ್ವನ್ನೋ ದಿಶೀಲ ಸಾಧನ ಅಸ್ಮಿನ್ ಹರಿದ್ರಾ ಬಿಂದೇ ಸುಮುಖಂ. ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಗಣಪತಿ ಮೂರ್ತಯೇ ನಮಃ. ಧ್ಯಾಯಾಮಿ ಆವಾಹಯಾಮಿ ಆಧನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಅಷ್ಟಜೋಃ ಅಗ್ನಿಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಪಾದಯೋಃ ಪಾದ್ಯಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಸ್ನಾನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಸ್ನಾನಾನಂತರಂ ಆಚಮನೀಯಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ವಸ್ತ್ರಾರ್ಥಾನಟನಾಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಉಪವೇದಾರ್ಥಂ ಮಠದಾಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಪುತ್ರೀಯಾರ್ಥಂ ಮಠದಾಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಓಂ ಸುಮುಖಾಯ ನಮಃ. ಓಂ ಏಕದಂತಾಯ ನಮಃ. ಓಂ ಕಪಿಲಾಯ ನಮಃ. ಓಂ ಯಜಕನ್ನಕಾಯ ನಮಃ. ಓಂ ಲಂಬೋದರಾಯ ನಮಃ. ಓಂ ವಿಘಟಾಯ ನಮಃ. ಓಂ ಲಿಂಗರಾಜಾಯ ನಮಃ. ಓಂ ವಿನಾಯಕಾಯ ನಮಃ. ಓಂ ಧೂಮಕೇತವೇ ನಮಃ. ಓಂ ಗಣಾಧ್ಯಕ್ಷಾಯ ನಮಃ. ಓಂ ಬಾಲಚಂದ್ರಾಯ ನಮಃ. ಓಂ ವಕ್ರತುಂಡಾಯ ನಮಃ. ಓಂ ಸೂತ್ಪಕರ್ಣಾಯ ನಮಃ. ಓಂ ಘೋರಂಬಾಯ ನಮಃ. ಓಂ ಸ್ಕಂದಪೂರ್ವಜಾಯ ನಮಃ. ಓಂ ಮಹಾಗಣಪತಯೇ ನಮಃ. ನಾನಾವಿಧ ಪರಿಮಳಪತ್ರ ಪುಷ್ಪಾಂಜಲಿಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಅಸ್ಮಿನ್ ಹರಿದ್ರಾಬಿಂದೇ ಸುಮುಖಂ. ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಗಣಪತಿ ಮೂರ್ತಿ ನಮಃ. ಧೂಪ ದೀಪ ನೈವೇದ್ಯ ಮಹಾಗಣಪತಿ ನಮಃ. ವೇದೋತ್ತಮ ಪುಷ್ಪಾಂಜಲಿ
சிகரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய யார் தெரியுமா, அந்த மரத்திலே வரக்கூடிய சிம்பாச்சாரிய பெருமக்கள்
அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு நல்ல நாளிலே நல்ல முகூர்த்தத்திலே நல்ல லக்னத்திலே இதை கொண்டு போய் அங்கே பொருத்துகிறார்கள். இதை பொருத்துகின்ற பொழுதுதான் அந்த ரதமாகப்பட்டது தெய்வத்தினுடைய வடிவத்தை பூர்ணமாக பெறுகிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியைதான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த அபிஷேக ஆராதனை முடிந்தவுடனே இந்த நான்கு பக்கமும் இருக்கக்கூடிய நான்கு சக்கரங்கள் இருக்கிறதெல்லாம் அந்த சக்கரங்களுக்கெல்லாம் பூஜை செய்வார்கள். அவர்களுடைய மரபிலே வரக்கூடிய இந்த குல தெய்வமாக இருக்கும்படியான காளிகா தேவி உபாசனை செய்து ரகத்தினாலே யாருக்கும் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ மற்ற எந்த இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்காக பூஷ்பாண்ட பலி என்று சொல்லும்படியான பூசணிக்காயை பலிவிடுவார்கள். இதெல்லாம் இந்த ரதத்தை செய்யக்கூடிய ரதசிற்பிகள் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள். அது இன்றளவும் இந்த இலங்கை மாநகரிலே அற்புதமான முறையிலே செல்வதற்கு மரபு வழியாக வரக்கூடிய விஸ்வகர்மாக்கள் அதை அனுஷ்டிப்பதை பார்க்கின்ற போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த அந்த சக்கரத்துக்கு பக்கத்திலே ஒரு கலசத்தை வைத்து ஆக மூலமூர்த்தியாக திகழக்கூடியது யாருக்கு சொன்னால் சூரியன் தான் பிரத்யட்ச தெய்வம் இல்லையா? உலகத்தில் உயிர்கள் எல்லாம் வீழ்த்தி எழாது இல்லையா? சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே தான் சூரிய நாராயண பெருமாள் இருப்பதாக ஐதீகம். சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே தான் பிரம்மகாயத்ரி தேவி இருப்பதாக ஐதீகம் இல்லையா? உபாசனை செய்கிறோம். ஆக இந்த உலகங்கள் நாடுகள் பலவாக இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்திலே சந்திர பகவான் ஆவாதம் செய்யப்படுகிறார். பகவான் இரண்டு பக்கம் சூரிய சந்திரனிலே ரதமாக இருக்கிறார், சக்கரமாக திகழ்கிறார். முதற்கு ஆதாரமாகத்தான் ஆதார பீடம், இதுக்கு பேரு அதிஷ்டானம் என்று பெயர். உபவீரம் அதிஷ்டானம், அதுக்கப்புறம் பாதம், அதுக்கப்புறம் பிரசரம், அதுக்கப்புறம் கண்டம் சிகரம் என்று ஆலயத்தினுடைய வடிவத்தை ஊத்துத்தான் இந்த ரதங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. இவ்வளவு சிறியதாக இருக்கிறதே எல்லா இடத்துலையும் பதிவு செய்கிறார்கள். கும்பாபிஷேகம் நடக்கணும்னு பார்க்கலாம், மேலே விமானத்தை அபிஷேகம் பண்ணிட்டு தான் உள்ள வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற வழக்கு இருக்கு. என்ன காரணம்? பிராசாதம் புருஷம் மத்வா பூஜையே மந்திர வித்தவர்கள் மக்களத்திலே வித்துவம் பெற்றவர்கள்லாம் முதலிலே அந்த ஸ்தூலமாக திகழக்கூடிய இறைவனுக்கு மேலே விமானத்தில் சென்று கும்பத்தினாலே அபிஷேகம் செய்துவிட்டு சூட்சமாக செய்ய இருக்கக்கூடிய கருவறிவிலே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அப்படின்னா ரத வெள்ளோட்டம் என்பது ஒரு முன்னோட்டம். ரதம் எப்படி எந்தெந்த ரீதியெல்லாம் வர இருக்கிறது, எந்த முறையிலே வர இருக்கிறது, அது எப்படி வடம்படுத்தி இருக்க வேண்டும், அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்ற விதிமுறைகள்லாம் வேத ஆகமங்களிலே சுத்தசாஸ்திரம் இருக்கிறது. அந்த முறைப்படிதான் இப்பொழுது எல்லாம் வீதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ரதத்துக்கு ஏற்ற ரத வீதி இருக்கணும் சொல்லு, ரத வீதி தெருக்கள் இருக்கிறது, அது ரதத்துக்கு ஏற்றபடி இருக்கணுமா? அந்த ரதவீதி, இந்த ரதவீதிகளை மாத்திரம்தான் ரதம் ஓடும். அது சுவாமியோட முதல் சுற்றுமே இருக்கணும். சுவாமி கர்ப்பகம் இருந்தால் அது சுற்றி வரக்கூடிய முதல் வீதி ரதவீதியாகவும் மாடவீதியாகவும் இருக்கணும்னு சொல்லும். ஆக அதையெல்லாம் சுவாமி வருவதற்காக எப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் முன்னெச்சரிக்கையாக சுவாமி வருகிறார் என்று சொன்னால் அந்த வீதியெல்லாம் அலம்பி விடுவார். மந்திரபூர்வமான இயக்கத்தினாலே அலங்குவார். அதைத்தான் இப்பொழுது சதவீதியின் போதும் அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்தார்கள், அதையெல்லாம் அலம்பி வைத்தார்கள். சுவாமிக்கு ரதவீதி வந்தால் என்னென்ன நடக்கும் அதையெல்லாம் பயிற்சியாக அதை என்னென்னலாம் செய்யப்போகிறார் என்பதை ஒரு முன்மாதிரியாக செய்வதுதான் ரத வெள்ளோட்டம். ஆக பத்து நாள் திருவிழாவிலே அந்த ரதத்தை உற்சவமாக செய்து அந்த ரதத்தை அங்கே ரதத்திலே பகவானை எழுந்துள்ள செய்து எழுந்து வருகின்ற மகா தெய்வாராதனை முடிந்தவுடனே அதை தன்னுடைய சிரசனு சிற்பியினுடைய சிஷ்யர்கள் எடுத்துச் சென்று ஊர்வலமாக எடுத்துச் சென்று அந்த ரதத்தின் மீது ஏறி அந்த கலசத்தில் பொருத்துவார்கள். பொருத்திவிட்டு அந்த ஸ்தபதிக்கு செய்ய வேண்டிய சிற்பிக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் கோயில் வளாகத்தில் செய்து முடித்த பிறகு சிற்பிட்டு
Thank you.
முகூர்த்த நாள் எதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால்,
அந்த நல்ல நாளிலே நல்ல செயலிலே ஈடுபட வேண்டும். நல்ல செயலுக்கு முகூர்த்த நாள் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த செயலால் ஏற்படக்கூடிய விளைவு இருக்கிறது, அது உலகமெல்லாம் சென்று பரவுவதற்காக அந்த நாளை நம்முடைய முன்னோர்கள் குறித்து கொடுத்திருக்கிறார்கள் பஞ்சாங்கத்தில். அப்படி ஒவ்வொரு முகூர்த்த நாள் வந்தாலும் இந்த முகூர்த்த நாளிலே இன்றைய தினத்திலே நடைபெற்ற அந்த வைபவம், ரத வெள்ளோட்ட வைபவம் இருக்கிறது, அதுதான் அந்த காரியம்தான் இந்த முகூர்த்த நாளோடு சேர்ந்து மகோன்னதத்தை கொடுக்குது. மகோன்னதம் உயர்வை கொடுக்கிறது, சிறப்பை கொடுக்கிறது. எத்தனையோ பிறவிகள் எல்லாம் நாம் பிறந்து கடைசியாக மானிட பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த மானிட பிறவியினுடைய நோக்கம் பகவானை சென்று அடைவது இல்லையே, கண்டதே காட்சி கொண்டதே போல என்று வாழ்வதல்ல மனித பிறவியினுடைய நோக்கம். இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக திகழக்கூடிய அந்த சராசரங்களையும் படைத்து அவையெல்லாம் நட்சத்து காத்து வரக்கூடிய அந்த பகவானுடைய திருவடியை சென்று அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வாழ்வதுதான் வாழ்வியினுடைய நோக்கம், மனித பிறவியினுடைய நோக்கம் அதுதான். அப்படி வாழ்வியினுடைய நோக்கத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகவும் ஆதாரமாக திகழ்வது ஆலயம் இல்லையா. இப்படி எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், எவ்வளவு சுகதுக்கங்கள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்தவுடனே இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடியான உடலில் இருக்கும்படியான ஆத்மா இருக்கிறது, அது ஒரு சந்தோஷத்தை, இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை அடைகிறது. ஆன்மா லயிக்கிற இடம் ஆலயம், அதனால தான் எனக்கு ஆலயம்னே பேர் வச்சுருக்காங்க. ஏன் ஆன்மா லயிக்கிறது, அது எல்லா ரகசியம் இருக்கிறது ஆலயத்தின் மூலம் கண்டெடுத்த அளவு பிரமாணத்தின் படி அந்த கர்ப்பகிரகம் அமையும். இந்த கர்ப்பகிரகத்தினுடைய அளவை பொறுத்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மூலமூர்த்தம் சிலாபேரமாக இருக்கும்படியான சுவாமி இருக்காரு, லிங்கவாசா பிராசாதம் பிராசாத வாசா லிங்கம் என்கின்ற அடிப்படையிலே கோயிலிலே அமைய இருக்கின்ற மூலமூர்த்தியினுடைய உயரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் கர்ப்பகிரகத்தினுடைய அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப லிங்கத்திலே இருந்து அங்கே பிராசாதம் என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு அளவு வருது. அந்த ஆலயத்துக்குள்ளே தான் அந்த லிங்கம் என்று சொல்லும்படியான அந்த மூல பிம்பத்துக்கும் கருவருக்கும் தொடர்ந்து இருக்கிறது. அது அளவிலே அமைந்திருக்கிறது. மானியின் நிர்மிதே பிம்ப சுயம் ஆபாதி தெய்வதம், அளவு பிரமாணத்தோடு செய்யப்படுகின்ற விக்கிரகம் இருக்கிறதே அது தானாகவே தெய்வத்தன்மை அடைந்து விடுகிறது என்று மகுடாகமம் சொன்னார். ஆக அப்படிப்பட்ட அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே கடவுள் எங்கும் நிறைந்த பரம்பொருள், உருவமில்லாத பரம்பொருள், அருவமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒரு பெயரையும் ஒரு உருவத்தையும் எடுத்துக்கொண்டு கர்ப்பகிரகத்திலே பிரவேசிக்கிறார். யார் யார் என்னென்ன பிரார்த்தனையின் பிரகாரம் நாம் வேண்டுகிறோமோ அதற்கு இஷ்டத்துக்கு பூர்த்தி செய்கிற அளவிலே தெய்வம் வருகிறது. இந்த இடத்திலே விநாயகர் பெருமான் கர்ப்பகிரகத்திலே அமைந்திருக்கிறார். விநாயகர் என்பது, விநாயகர் என்பது அந்த பரபிரம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட நாமம். அந்த ரூபம் எப்படி இருக்கிறது, நான்கு கரத்தோடு வேழ முகத்தோடு இறைவன் இருக்கிறார். ஆக நாம ரூபம் எடுக்கிற இடம்தான், உருவமும் பேரும் எடுக்கிற இடம் தான். எது எடுக்கிறது, பரபிரம்மம் எடுக்கிறது இறைவனை. அப்படிப்பட்ட ஆலயங்கள் பல வகையாக இருக்கிறது. அதான் சொல்றேன் முன்னாடி சொல்லும்போது ஆலயம் என்பது ஆலய புருஷனுடைய வடிவமாக இருக்கிறது. கர்ப்பகிரகம் அந்த பகவானுடைய சிரசாக இருக்கிறது. அந்த ஆலயம் என்று சொல்லும்படியது கழுத்தாக இருக்கிறது. முகமண்டபம் மார்பாக இருக்கிறது. மகாமண்டபம் வயிறாக இருக்கிறது. அந்த பகவானுடைய திருவடியாக கோபுரம் திகழ்கிறது. இவையெல்லாம் எந்த ஆலயத்திலே முறையாக கட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த ஆலயமாகப்பட்டது ஆகம உத்தமமான ஆலயம் என்று சொல்கிறோம். அந்த ஆலயம் ஆகம உத்தமமாக அமைந்து விட்டாலே எல்லா சக்தியும் எளிதாக பெறுகிற வழியை நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு சென்றால் நம்மையும் அறியாமல் நம்முடைய மனம் லயப்படும். எங்கே பகவான் மேல், பகவானை பார்த்தவுடனே பக்தி வரணும்னு சொன்னா, பகவானை பார்த்தவுடனே பக்தி வரணும்னு சொன்னா அந்த சூழல் அப்படி அமையணும். அந்த சூழலுக்கு தான் இங்கே சிற்பசாஸ்திரம் இப்படிப்பட்ட ஆலயங்களை எல்லாம் அமைக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்படி அமையப்பட்ட ஆலயத்தில் இருக்கும்படியான அந்த பகவான் யாரெல்லாம் உள்ளே வந்து பிரார்த்தனை செய்து சங்கல்பம் செய்து வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்றார். ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவன் இல்லையா உள்ளே வந்து வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரங்களை வழங்குகிறார். ஆனால் உள்ளேயே வர முடியாத நிலையிலே எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள். நமக்காவது அந்த ஆன்மீக வாசனை இருக்கிறது, ஆக அந்த ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம்.
பக்தியே இல்லாமல் ஆண்டவன் மீது நம்பிக்கையே இல்லாமல் வாழ்வோரும் கூட உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படித்தானே, வறுமையிலே இருப்பவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள், காது கேட்காதவர்கள் இந்த மாநகரிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்யும் என்று பரமகாருண்யமான பகவான் வெளியிலே வருகிறார். பரமகாருண்யமான அவருக்கு பேதம் இல்லை. ஒரு சூரியன் உதிக்கிறது என்று சொன்னால் நல்லவர்களுக்கு மாத்திரம் வெளிச்சம் காட்டுது, கெட்டவர்களுக்கெல்லாம் உறுத்துதலாருக்கு இல்லையே. அதை பயன்படுத்துபவர்களை பொறுத்து சூரியனுடைய அந்த கதிரினுடைய இயக்கம், அந்த வெப்பம் அமைகிறது. ஆக உள்ளே இருக்கக்கூடிய பகவானுக்கு சமஸ்த ஜீவராசிகளும் ஒரே நிலையிலே பார்க்கக்கூடிய அந்த நிலையிலே பகவான் இருக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் வெளியிலே எழுந்து விடுகிறார். எப்படி மூலமூர்த்தமாகவே வெளியில் வரல, அங்கே இருக்கக்கூடிய சக்தி பஞ்சலோக விக்கிரகமாக உற்சவ மூர்த்தியின் மூலமாக வெளியிலே எழுந்தருளுகிறார். அவர் இந்த ஆலயத்தை சுற்றி வெளியிலே வருகிறார். ஏன் வருகிறார்? எல்லோருக்கும் அனுகிரகம் செய்வதற்காக வருகிறார். பரம காருண்யத்தோடு, இரக்கத்தோடு, தயையோடு, பாசத்தோடு வருகிறார். பகவான் பகவானை நோக்கி நாம் எல்லாம் போகிறோம், பரமாத்மாவை நோக்கி ஜீவாத்மா போகிறது. ஆனால் அந்த பரமாத்மாவை ஜீவாத்மாவை நோக்கி வருகின்ற வைபவம் தான் மகோன்னத வைபவம், அதான் ரதோத்சவம் சொல்றார். அதற்கு பகவான் எழுந்து விடக்கூடிய கர்ப்ப கிரகத்துடைய அளவிலே இருந்து எடுத்து செய்யப்பட்ட அந்த அந்த இதுதான் ரதம் என்று சொல்கிறார். பகவான் மேலே ஆரோகித்து வரக்கூடிய அந்த பல்லக்கு சாதாரணமாக சொன்னார். அந்த பகவான் ஏறி ரத வழியாக வருகிறதுனாலே இதுக்கு ரதம் என்று பெயர். ஆக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, கருவறையோடு தொடர்புடையது, மூலமூர்த்தத்தினுடைய உயரத்திலே இருந்து எடுக்கப்பட்ட அளவின் பிரகாரம் செய்யப்பட்ட ரதம். அப்படிப்பட்ட ரதத்தின் மேலே அமர்ந்து சமஸ்த விதமான மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, எப்பொழுது இந்த கோபுரத்தினுடைய எல்லையை மீறி வெளியே சுவாமி போகிறாரோ அவர் சமஸ்த ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் பண்ணார். சமஸ்த ஜீவராசி சிந்திக்க முடியாது, ஆனால் அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே தான் ரத எல்லோரும் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல், இல்லையா, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் பிடித்து வழங்கியிருக்கிறார்கள். அந்த வடமாகப்பட்டது எந்த சொரூபத்தில் இருக்க தெரியுமா? வாசுகி என்று சொல்லும்படியான பாம்பின் சொரூபமாக வளர்ந்திருக்கலாம். அதனாலே தான் கல்யாணம் ஆகாதவர்கள் ஜாதகத்திலே ராகுக்கேது தோஷம் உள்ளவர்கள், ஐந்தாம் இடத்திலே ராகுக்கேது இருந்தால் புத்திர தோஷர்கள், பத்தினாலே இங்கே எல்லாம் பரவசத்தோடு ஒன்று கொடுக்குறதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த கலியுகம் எப்படித்தான் நம்மை ஆட்டி படைத்தாலும் கூட பக்தி என்று சொல்லக்கூடிய இந்த பகவானுடைய கருணையை நாம் பெறுகின்ற பொழுது அடுத்த தலைமுறைகள் நமக்கு கண்ணு கட்டிய இந்த காலம் வரை எல்லோரும் செழித்து இருப்பார்கள், செம்மையாக வாழ்வார்கள், நல்வழி காட்டக்கூடிய நல்ல புத்திர பாக்கியத்தை நாம் பெறப்போகிறோம், நல்ல ஞானத்தை பெற இருக்கிறோம். ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் பகவான் சாந்தித்தோடு விளங்குகிறார். அவருடைய கருணையை நாம் அன்றாடம் வந்து வழிபட்டு பெற்று இகப்பத சௌபாகியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து அடியுடைய எண்ணுரை நிறைவு செய்து கொண்டோம். நன்றி, வணக்கம். யோகா சமஸ்தா சுகிரு 2019 புதிய சித்திரத்தேர் வெள்ளோட்ட பெருவிழா ஸ்தபதி மட்டுவில் மைந்தன் சிற்ப சக்கரவர்த்தி சிற்ப நுண்களை செம்மல் சிற்ப இடத்தின் இளவர் விஸ்வ பிரம்மஸ்ரீ கருகாமநாதன் கருரஞ்சன் அவர்களுக்கு தேர் சிற்ப திலகம் என்னும் விருதினை வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தினூடாக இந்த ஆலயத்தினுடைய தேர் திருப்பணி சபையினுடைய சபையின் ஆலோசனைகள் அவருடைய அறிவுரைகளையும் உள்வாங்கி திரு மகாலிங்கம் கிருபாகரன் கமல் அருண் குடும்பத்தினர் இந்த விருதினையும் கௌரவத்தினையும் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள் என்பதை அறிய தருவதோடு எங்களுடைய இந்த விருதினை மனமுமர்ந்து மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுமாறு எங்களுடைய விஸ்வ பிரம்மஸ்ரீ கருகாமநாதன் கருரஞ்சன் அவர்களை அன்போடு வேண்டி நிற்கின்றோம். சித்திரை தேர் என்றால் தேர்னு சொன்னா மகாராஜன் சொல்றாங்க, சித்திரை தேர் அதுதான் சுத்தசாஸ்திரங்கிட்ட சொல்ல வேண்டிய சொன்னால் தெய்வத்தினுடைய திருமேனியை வைத்துக்கொண்டு அதற்கு மூன்று வகையாக பிரிக்கிறது. சித்ரா பாசம், சித்ரார்த்தம், சித்திரம். நம்ம சித்திரம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தமிழில் என்ன ஓவியம் வரைகிறது தான் அப்படி நினச்சிட்டு இருக்கோம், அது அல்ல. அதற்கு இப்போ பாருங்க அம்பாளுடைய உருவம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதற்கு ஓவியம் அதுக்கு சித்திரம் என்று அல்ல.
இலக்கியத்தில் என்ன சித்திர பாவை போன்று சொல்லுவாங்க, அதற்கு பெயர் சுத்தசாஸ்திரம் சித்திரம் அல்ல, கோட்டு ரூபமாக அறியக்கூடியதற்கு சித்ராபாசம் என்று பெயர். அதுக்கு ஒரு பலன் இருக்கு, அந்த தெய்வத்தை போய் அந்த உருவத்தோடு வணங்கினால் அது ஒரு கால் பங்கு பலனை கொடுக்கும், கால் பங்கு பலனை கொடுக்கும். சித்ரார்த்தம் என்று சொன்னால் புடைப்பு சிற்பம், பாதி அளவிலே புடைத்திருக்கும், மீதி சிவத்திலேயே ஒட்டியிருக்கும் இல்லையா, அதுக்கு சித்திர அர்த்தம் சித்ரார்த்தம் இருக்கு. அது இந்த கால் பங்கில இருந்து அரை பங்கு அனுகிரகத்தை கொடுக்கும். அப்புறம் சித்திரம் என்று சொல்லுங்க, சித்ரா சித்ரா பாசம் சித்ரார்த்தம் சித்திரம், சித்திரம் என்பதுதான் முழு உருவ சிலை, முழுமை பெற்ற சிலைக்குத்தான் சித்திரம் என்று சிற்பசாஸ்திரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட முழுமையான ரதமாக இருப்பதனால்தான் அதுக்கு சித்திர ரதம் என்று பெயர் வைத்தது. சித்திர ரதம் என்று சொன்னால் என்ன, உபபீடம் அதிஷ்டானம் பாதம் பிரஸ்தரம் சிகரம் அதுக்கு மேலே கடைசி எல்லாம் இருக்கணும், நான்கு சக்கரமாக இருந்தாலும் சின்னதாக இருக்கணும், ஆனால் முழுமை பெற்ற ரதத்துக்குத்தான் சித்திர ரதம் என்று பெயர். இதை நீங்கள் அந்த உங்களுடைய கும்பாபிஷேக மலர்களிலேயோ வேறு எந்த விஷயங்களிலேயோ சித்திர ரதத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இதை தான் சொல்லணும். அந்த வார்த்தை இருக்கிறது அது சிற்ப சாஸ்திரத்திலே இருக்கு. சித்திரம் என்றால் முழுமையான, கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு முழுமையான கை காலு உடம்பு முழுசாக இருக்கு. அப்படி முழுமை பெற்ற அளவிலே உயர்ந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, அங்க லட்சணத்தோடு இருக்கக்கூடிய அந்த ரதத்துக்கு சித்திர ரதம் என்று பெயர். அதைத் தொடர்ந்து அவர்களுக்குரிய அந்த பட்டம் பொறிக்கப்பட்ட அந்த விருதும் வழங்கி கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இலக்கிய சுடர் குரு அதனைத் தொடர்ந்து அசோக் குமார் அவர்களை அழைந்தோம். அவர்களோடு இணைந்து துவாரகன், அவர்களோடு இணைந்த கலைஞர்கள் கைலை ரஞ்சன், இணை கலைஞர்கள் தனோஜன், இணை கலைஞர்கள் இளங்கோவன், இணை கலைஞர்கள் கஜேந்திரன், இணை கலைஞர்கள் வரிசையில் திலீபர், இணை கலைஞர்கள் இளைய கலைஞர்கள் யோகீசன் குணா, இணை கலைஞர்கள் சங்கர், சக்திவேல், இளைய கலைஞர்கள் வரிசையில் நிறைவாக ஒரு விடயம், எங்களுடைய இந்த சித்திரத்தை உருவாக்குவதற்காக இந்த திருச்சி அர்ச்சுனம் அவர்களுக்கு நன்றியை கூறி நிறைவேறுகிறோம். நன்றி.